எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 23ஆம் திகதி 10ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு 20வது பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றம், 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நிறைவு பெற்றுள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவாக 156 வாக்குகளும் எதிராக 65 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 213 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருந்தனர். சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நசீர் அகமட், ஃபைசல் ஹாசிம், தௌஃபிக் ஆகியோர் திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அக்கி மக்கள் சக்தியின் இசாக் ரஹ்மான், டயானா கமகி ஆகியோரும் 2வது திருத்தம் மீதான வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களித்தனர். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர் அருணாச்சலம் அரவிந்தகுமார், புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சஃப்ரே ரஹீம் ஆகியோர் ஆதரவாக வாக்களித்தனர். இவ்வாறாயினும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதுதீன், அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முசாரப் முதுநபீன் ஆகியோர் சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்தனர். உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட செய்தி. கம்பகா மாவட்டத்தில் 10 மணி முதல் காவல்துறை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை இந்த காவல்துறை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும். இதேவேளை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள கம்பகா மாவட்டத்தினூடாக வாகனங்கள் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதும் அந்த பிரதேசங்களில் வாகனங்களை நிறுத்த அனுமதி இல்லை என்று பிரதி காவல்துறை மா அதிபர் அகித்ரூகன அறிவித்துள்ளார். இலங்கையில் வைரஸ் தொற்றாக இருந்த 14வது மரணம் பதிவாகியிருக்கின்றது. இலங்கையில் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானதன் பின்னணியில் உயிரிழந்தோர் தொகை 14ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. குளியாப்பட்டியைச் சேர்ந்த 50 வயது பெண் ஒருவர் அங்கூட IDH சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். ஏலவே நியோமோனியா மற்றும் இருதய பாதிப்பு இருந்ததாக வைத்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சஜித்தை மீறிய டயானா இராஜாங்க அமைச்சு பரிசு. சஜித் பிரேமதாச கடந்த பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்சியை வழங்கி உதவியதன் பின்னணியின் தேசிய பட்டியலை பெற்றுக்கொண்ட டயா கமகி அரசின் 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார். 156 என்ற அடிப்படையில் குறித்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பெரும்பான்மை பெறுவதற்கு பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றிருந்ததாக தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. ஏலவே இந்த நிலையில் டயா கமகி சஜித் பிரேமதாசவை மீறி அரசுக்கு ஆதரவளித்துள்ளமை அவருக்கு இராஜாங்க அமைச்சு பதவியொன்று வழங்கப்படுமென்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹரீஸ், ஃபைசல் ஹாசிம், நசீர் மற்றும் தௌஃபிக் 20க்கு ஆதரவு. சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹரீஸ், ஃபைசல் ஹாசிம், நசீர் அகமட் மற்றும் புத்தளம் மாவட்டத்தில் தெரிவான அலி சஃப்ரி ரஹீம், தௌஃபிக் இசாக் ரஹ்மான் ஆகியோர் 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இன்றைய வாக்கெடுப்பின் முன்னராக குறித்த நபர்கள் அரசுக்கு ஆதரவளிக்கப் போவதாக தகவல் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் வாக்கெடுப்பில் அதே நபர்கள் 20க்கு ஆதரவாக வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 20வது சட்ட திருத்தம் நிறைவேற்றம். 20வது சட்ட திருத்தத்தின் மீதான 2வது வாசிப்பின் பின்னர் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் 156 வாக்குகள் குறித்த சட்டமூலத்தை ஆதரித்தும் 65 வாக்குகள் எதிராகவும் பதிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் 20வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபாநாயகர் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளார். ஹவீஸ் நசீர் விலை போய்விட்டார், ஹர் சந்தேகம். 20வது திருத்த சட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு நெருங்கியுள்ள நிலையில் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹவீஸ் நசீர் விலை போய்விட்டார் என்ற சந்தேகத்தை ஏற்கனவே தில் சில்வா குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நசீர் அகமட் ஆதரவாக வாக்களித்திருந்தமை நினைவூட்டத்தக்கது. சுங்கத்துறை அதிகாரிகள் 2 பேருக்கு வைரஸ் தொற்று. கொழும்பு மற்றும் கம்பகாவைச் சேர்ந்த 2 சுங்க அதிகாரிகள் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியமை கண்டறியப்பட்டுள்ளது. IDH வாயிலில் பணியாற்றி இருவரும் இவ்வாறு வைரஸ் தொற்றுக்கு உள்ளாமை கண்டறியப்பட்டதை அடுத்து மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெயிலியகுட மீன் சந்தையில் 800க்கும் அதிகமானோர் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரிசாட் பதுதீன் பாராளுமன்றத்துக்கு வருகைக்கு சபையில் கடும் எதிர்ப்பு. தனிமைப்படுத்தலில் இருக்கும் ஒருவர் சபை அமர்வில் கலந்து கொள்வதை அனுமதிக்க முடியாது என்று ரிசாட் பதுதீனுக்கு எதிர்ப்புகள் பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. வாசுதேவன் நாணயக்கார பிமல் மற்றும் கம்பன் பில
இருபதாவது சட்டத்திருத்தத்தில் குறிப்பாக இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதை தாம் கடுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்து வந்த நிலையில் வாசுதேவ மற்றும் விமல் மற்றும் கம்பன் பில தரப்பு தமது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. 20 நிறைவேற்றினாலும் ஒரு வருடத்துக்கு புதிய அரசமைப்பு வருமென்றும் அதில் இரட்டை குடியுரிமை உள்ளவர்களுக்கான தடை வருமென்றும் விளக்கம் அளித்துள்ளனர். 19வது திருத்தச் சட்டத்திலிருந்த தடையை நீக்கியே 20வது திருத்தச் சட்டம் முன் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மினுவாங்குடையில் 11 மாவட்டங்களுக்கு வைரஸ் பரவல். மினுவாங்குடை பிரதேசத்தில் இருந்தே 13 மாவட்டங்களுக்கு வைரஸ் பரவியுள்ளதாக சுகாதார அமைச்சின் செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. 20வது அரசியல் சட்டத்தின் மூலமான 2வது வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு 91 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சர்வதேச தடையை மிக வல்லமை கொண்ட அமைப்பை அளித்தது. தமிழீழ விடுதலை புலிகளின் தடை நீக்கம் குறித்து ஸ்ரீதரன். தமிழர்களின் விடுதலைக்காக போராடிய மிக வல்லமை கொண்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான சர்வதேச நாடுகள் விதித்த தடையை அந்த அமைப்பு 2009 அளிக்கப்பட்டதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான பிரித்தானியாவின் தடை தவறானது என்று பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மேன்முறையிட்டு அனைத்து வழங்கிய தீர்ப்பு குறித்து இன்று விசேட செவ்வியொன்றை ஸ்ரீதரன் விடுத்திருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதனால் தமிழர்களின் உரிமைகள் இல்லாது செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் தற்பொழுது பிரித்தானியாவின் நிலைப்பாட்டை தமிழர் என்ற வகையில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வைரஸ் தொற்று 6000 கடந்தது. நாட்டில் மேலும் 50 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்கள் கட்டுநாயக்காவில் உள்ள 2 ஆடை தொழிற்சாலைகளில் 22 பேரும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 6 பேர் பீலியுகுட மீன்சந்தை தொழிலாளர்கள் என்றும் இனிய 22 பேரும் வைரஸ் தொற்றாளர்களுடன் நெருங்கி பழகுவீர்கள் என்றும் இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இதன்படி இதுவரை நாட்டில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 6028 பதிவாகி இருக்கின்றது. முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் 4 அரசியலமைப்பு 20வது சரத்துக்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் அதன் தலைவர் ரஃப் ஹாக்கிம் மாத்திரம் அதற்கு எதிராக வாக்களித்துள்ளமை நினைவூட்டத்தக்கது. 20வது திருத்தத்துக்கு 3/2 பெரும்பான்மை மிக இலகுவாக கிடைப்பதற்கு திடமரவில் காய்களை நகர்த்திய பசல் ராஜபக்ச. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 20வது அரசமைப்பு சட்டத்துக்கு தேவையான 3/2 பெரும்பான்மை பலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமூடமும் உள்ளது என்ற திடமான நம்பிக்கை முன்னமே அமைச்சர் பசல் ராஜபக்ச வெளியிட்டிருந்தார். பசல் ராஜபக்ச இதற்காக திறமறவில் பல காய் நகர்த்தல்களை நகர்த்தியிருந்தார். நாடாளுமன்றத்துக்கு அருகில் வசித்து வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமூடவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொருளாதார நிபுணருமான ஒருவரது வீட்டில் பசல் ராஜபக்ச நேற்றைய தினம் சுமார் 2 மணி நேரம் எவ்வித பரபரப்புமின்றி தங்கியிருந்துள்ளார். 20வது அரசமைப்பு திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான 3/2 பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் 20வது திருத்தச் சட்டத்தை இலகுவாக வெற்றி கொள்ள திரைமறைவில் காய்களை நகர்த்திய பசல் ராஜபக்ச. மக்கள் கூடும் நிகழ்வுகள் விருந்துகள் போன்றவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டாம். எதிர்வரும் நாட்கள் தீர்மானம் மிக்கது என்பதனால் சன நெரிசலான பகுதிகளை தவிர்த்து செயற்படுமாறு பொது மக்களிடம் கேட்டுக்கொள்வதாக இராணுவ தளபதி சுவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். தொழில் நிமித்தம் கிளிநொச்சியில் தங்கியிருந்த 30 பேருக்கு வைரஸ் தொற்று இல்லை உறுதி. கிளிநொச்சியில் தங்கியிருந்த 30 பேரினது வைரஸ் மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அவர்களுக்கு வைரஸ் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். கோப்பாய் தனிமைப்படுத்தல் முகாமில் 3 பேர் திடீர் சுகயீனம். கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களில் 3 பேர் திடீர் சுகயீனம் ஏற்பட்டதன் காரணமாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரியில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த பலர் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளனர். இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளவர்களில் 3 பேருக்கு திடீரென சுகயீனம் ஏற்பட்டதன் காரணமாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சமைக்கவில்லை என்று மனைவியை துவம்சம் செய்தவர் கைது. மூதூர் பிரதேசத்தில் மனைவியை தாக்கிய ஒருவரை கைது செய்துள்ளதாக மூதூர் போலீசார் அறிவித்துள்ளனர். ஆலிம் சேனை மூதூர் பகுதியினைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞனை கைது செய்யப்பட்டுள்ளார். மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஆலிம் சேனை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
சட்டமூலம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட நிலையில் 20 வேண்டாம் என்ற கைப்பட்டியுடன் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு காட்டியபடியே 20-க்கு ஆதரவு வழங்கிய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக். நன்றி.